அனைவருக்கும் வணக்கம். அப்படி சொல்லாமா, இல்லை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, இல்லை இதெல்லாம் தனித்தனியாக சொல்லாமல் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, மனசில் ஒரு அண்ணனாவையும் ஒரு அண்ணனை போலையும் ஒரு தந்தை போலையும் ஒரு தலைவனை போலையும் மனசில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களே, அது ஒரு வாரத்தில் சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். இதில் இது எல்லாமே அடங்கிடும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவருடைய ரசிகர்கள் தான். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நீண்ட ஆயுள் கொடுக்கும் வேண்டி அவருக்கு பிறந்தநாளை வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரமேஷ் சார் சொன்னார், 96 வந்து சோ சார் அந்த மாதிரி பத்திரிகையை படித்து காமிச்சார். அவர் எழுதின வாக்கியங்கள் அவருக்கு அரசியலில் வந்து நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்தோம், நானும் மீனாலாம். 95 முத்து படம் ஷூட்டிங் போது நிறைய கட்சிகள், நிறைய கரை வேஷ்டிகள், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கரை வேஷ்டி வந்து பார்ப்போம். ஏன்னா அப்போ வந்து எலெக்ஷன் டைம், அதாவது டெல்லியிலேருந்து இங்கே சின்ன சின்ன கட்சி வரைக்கும் ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு குரூப் வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் அப்போ அவர்கிட்ட கேட்பேன், சார் உங்களுக்கு அரசியலில் வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இன்ட்ரெஸ்ட்ன்றத விட அதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லைப்பா, ஆண்டவன் சொன்னார்னா அதுக்கப்புறமா செய்வோம். இல்லை அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே வர முடியும். இன்ட்ரெஸ்ட்லாம் வந்ததுன்னா அது அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது? அதாவது நான் ரொம்ப சாதாரணமாக இருந்து வந்தேன், ஏன்னா இவ்வளோ லெவலில் இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னா அதை விட என்ன பெரிய விஷயம், அதை விட என்ன வாழ்க்கை, அதை பார்த்துருவோம்ல. அதுதான் அது அந்த அந்த எண்ணம் மட்டும் இருக்குது, ஆனால் உள்ளே பூந்து விளையாடணுன்றதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னாரு. அப்போ ஒரு டைலாக் வச்சோம், அவர் முதல்ல பேச மாட்டேங்க சார், எண்ணம் கண்டிப்பாக இருக்குது, உள்ளே இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சரி அப்புறமா சந்தோஷமாக பேசுகிறேன். அது என்ன டைலாக் உங்களுக்கே தெரியும், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் இல்லை யாருக்கும் தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு. அந்த வர வேண்டிய நேரம் வந்து விட்டது, கண்டிப்பாக வரப்போகிறாரு. அந்த எண்ணம் வெகு விரைவில் ஈடேறும். அது நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் என்ன புதுசு தானே, அவருக்கு என்னப்பா தெரியும், வரும்போது எல்லாருமே புதுசு தான், இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தாண்டவ எல்லாருமே வரும்போது எல்லாருமே புதுசாக தானே இருப்பாங்க. வரும்போதேப்பா எல்லாத்தையும் கற்றுட்டு வர முடியும், அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய சிஸ்டம், அவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் எதுக்கு? ஆனால் அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்காமல் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு காமராஜர் போல் பார்த்து செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு நல்ல எண்ணம் வேணும், அவ்வளோதான். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். எனக்குமே அவர் ஒரு சிம்பிளான ஒரு மனிதர், ரொம்ப வெக்கப்படுவார் இது மாதிரி ஏதாவது புகழ்ந்துட்டாவே, அவர் எதிர்க்க புகழ்ந்தாவே அவருக்கு கொடுங்க போதும் அப்படின்வார். ஸோ ஆனால் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் அவருக்கு என்றைக்குமே இருக்குது. அவர் கண்டிப்பாக வந்தார்னா டெஃபரெண்டாக நல்லது தான் செய்வார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ரசிகர்களுக்கு, அவர் வந்தார்னா நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம், நம்ம அப்படி சம்பாதிச்சிடலாம் இப்படி சம்பாதிச்சிடலாம், அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் அதை அழிச்சிருங்க ரப்பரில். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவருடைய வழி தனி வழி. ஸோ ஆனால் எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் இப்படி 70 விழா கொண்டாடி 70வது நாள் இன்றைக்கி இவ்வளோ நன்கொடைகளும் இவ்வளோ நல்ல காரியங்களும் செய்கிற இந்த குழுவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்றைக்குமே அதே மாதிரி இருங்க, ரஜினி மாதிரியே இருங்க, வாழ்க, நன்றி, வணக்கம்.